Hello everyone, welcome back to our channel. 10 days na video podla en konjam fever a undide adanal video podama irna innikku video la enna paaka porona roja chedila nariya thalir veka mottu varradhukku namba eru podla ena inda roja chedi romba nala seriya valarave matengide adukada inda chedi da என்ன இந்த செடிக்கு சரியாக எரு போட்டாலும் சரியாக வரல. இருந்தாலும் இது வந்து நம்ம தொட்டியோடு வாங்கினது மண்ணெல்லாம் ரொம்ப டைட்டாக இருக்கா என்னான்னு தெரியல, எரு சரியாக எடுக்க மாட்டேங்குது. இந்த சாமான் செடி பாருங்கள், நம்ம பதியம் பண்ணி வச்சுருந்தோமே அந்த செடி ப்ளூ கலர் தொட்டியில் ஏற்கனவே கண்டினியூவாக பார்க்குறவங்களும் நம்ம வீடியோ தெரியும். இந்த செடியெல்லாம் நான் காமிச்சிருக்கிறது எவ்வளோ அழகாக இப்போ பசுமையாக வளர்ந்து வருது. கடலை புண்ணை கொடுத்துருந்தோம் அந்த செடிக்கு. இது வந்து பதியம் பண்ணாதான் மஞ்சள் கலரு. நல்லா மண்ணெல்லாம் கொத்தி விட்டுட்டு இப்போது நர்சரியில் விற்கும் இந்த வெர்மி கம்போஸ்ட்டு. இப்போ இந்த நர்சரியிலே விற்கும் அந்த கம்போஸ்ட் முன்னே எரு நம்ம அந்த எருவுலேருந்து கொஞ்சமாக போடணும். எந்த அளவு போடணும் அப்படின்னா, எப்போவுமே இப்போ ஏற்கனவே நீங்கள் சுத்தமாக செடிக்கு எருவே போடல, இல்லை ஏற்கனவே எருவு போட்டுருக்கீங்கன்னா நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் போடணும். இப்போ இந்த செடி பாருங்கள், ஏற்கனவே சரியில்லை. ஏற்கனவே கோல்டன் கலர் சொல்லிட்டு எல்லோ கலர் மாதிரி காமிச்சிருப்பேன், கோல்டு கலரு ஃப்ளவரு அப்படின்னு சொல்லிட்டு. இது தொட்டியோட தான் நான் வாங்கினேன், ஆனால் சரியே வரல. ரொம்ப பூவெல்லாம் டைட்டாக சின்னதாக அப்படியெல்லாம் பூத்துக்கிட்டே இருக்குது. சரி, இதுக்கு வெர்மி கம்போஸ்ட்டு போட்டு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ நான் போடுறேன். ஏன்னா நம்மளுக்கு இப்போ மழை வருது, அந்த சமயத்துலலாம் போட்டால் சாமந்தி செடி பாருங்கள் அதில் வச்சுருந்தது கொஞ்சம் வளர்ந்துச்சு எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு எந்த அளவு போடணுன்னாக்கா, ரெண்டு ஸ்பூனு அந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டு ஸ்பூன் போடலாம், இல்லை இந்த சைடு 3 ஸ்பூன் போட்டு அந்த சைடு வந்து 1 ஸ்பூன் போடலாம். அதாவது ஃபுல்லாக போட்டு கலந்துக்கலாம். நம்ம ஒரே டைம் கூட நீங்கள் 4-5 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா சாயலுக்குள்ளே போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடணும் செடியில். அப்போ தான் நல்லா எருவு ஏற்றுக்கும். இது மாதிரி வெர்மி கம்போஸ்ட் போடும்போது செடிக்கு ரொம்ப நல்லது. சப்போஸ் அதில் மண்புழுலாம் இல்லை, ஏற்கனவே இருந்திருக்கு ஒன்று ரெண்டுன்னா, இப்போ நம்ம இந்த மாதிரி எரு கொடுக்கும்போது இன்னும் ரொம்ப நல்லது. அந்த சாயிலெலாம் கூட சாஃப்டாகும், எருவாக ரெடி ஆகும் நம்ம போட. இந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் ரொம்ப செடி சரியில்லைன்னும்போது 15 டேஸ் ஒன்ஸு நம்ம போடணும், அப்போ தான் செடி நல்லாகும். சப்போஸு வெர்மி கம்போஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வெஜிடபிள் வேஸ்ட்டே கூட மிக்சி கப்பில் அரைச்சிட்டு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம பேப்பர் ரோஸ் எல்லாம் கூட பாருங்கள் நான் காமிச்சிருக்கேன். இப்போது அதில் வந்து நான் இதெல்லாம் சேர்க்கலை. ஆனாலும் நம்ம வெஜிடபிள் வேஸ்ட்டு, வெங்காயம் தோல் மட்டும்தான், கத்திரிக்காய் வேஸ்ட்டு அப்படிலாம் போட்டு தான். இப்போலாம் நல்லா திக்கான பிரான்ச்சஸ் வருது அதில். ஏன்னா மாடியில் இருக்கிறதுனா கீழே வீடியோ பண்ணுறேன், மழை வருதுன்னு சொல்லிட்டு. நல்லா அந்த செடி இன்னொரு டைம் நான் காமிக்கிறேன். இப்போ நல்லா வருது பாருங்கள். அதனால் சப்போஸ் செய்ய முடியாதவங்களாம் இருப்பாங்க, ஏன்னா அதெல்லாம் வேலைன்னு சொல்லிட்டு. நீங்கள் சப்போஸ் இந்த மாதிரி வேலைன்னு நிறைய அதிகம்னு சொன்னால், நீங்கள் இந்த மாதிரி நர்சரியில் வாங்கி வந்து வெர்மி கம்போஸ்ட்டு ரோஜா செடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றி விட்டுறக்கூடாது, அதிகமாக தெளித்து தான் விடணும். ஏன்னா ஏற்கனவே மழை வந்திருக்கு, லைட்டாக இப்படி தெளித்து தான் விடணும், ரொம்ப ஊற்றக்கூடாது தண்ணி. அந்த காஞ்சி போன இலையெல்லாம் எடுத்துடணும். கொஞ்சமாக ஏற்கனவே நான் கட் பண்ணி விட்டுட்டேன், இருந்தாலும் வீடியோவில் சொல்கிறேன் நான். கொஞ்சம் மேலே நுனியெல்லாம் கட் பண்ணிவிட்டு ட்ரை லீஃப்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் எரு கொடுக்கணும். இல்லை ஃபஸ்ட்டு எரு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இதெல்லாம் பண்ணி விட்டுடலாம் செடிக்கு. அப்போ தான் நல்லா வளர ஆரம்பிக்கும். சப்போஸு இது வேப்பையெல்லாம் போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். சப்போஸ் வேப்ப முன்னாக்கு இல்லைன்னா வேப்பையலை அந்த மாதிரி. இது வந்து நான் மழையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பறிச்சிட்டேன் பூ, காஷ்மீர் ரோஸு தண்ணியில் போட்டு வச்சுருப்பாருங்க. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.